உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் சபீர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் வெஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காடையை வச்சு ஒரு சூப்பரான காடை பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த காடை பிரியாணி நம்ம புல்லட் ரைஸ் அப்படின்னு ஒரு ரைஸ் இருக்குது, அந்த ரைஸில் தான் செய்ய போகிறோம். ஒரே தம்பில் நம்ம செய்ய போகிறோம். அதாவது நம்ம மசாலா வணக்கி அதிலேயே அளவு தண்ணியும் ஊற்றி அதிலேயே காடை போட்டு அரிசி போட்டு ஒரே தம்ல செய்ய போகிறோம். இந்த காடை பிரியாணிக்கும் மற்ற பிரியாணிக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். நம்ம ரெகுலராக செய்கிற அதே மெத்தடில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். கூடுதலாக நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் ஒரு மசாலா பொடி போட்டு காடையை கொஞ்சம் மேரினேஷன் பண்ண போகிறோம். அந்த மேரினேஷன் பண்ணிட்டோம்னா காடையில் அந்த ஃப்ளேவர் நல்லா ஏறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்போ கூட செய்ய போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அந்த காடையை மேரினேஷன் பண்ணுறதுக்கான பொடி தயாரிச்சுக்கலாம். அது எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 காடை எடுத்துருக்கோம். ஒரு காடை ஒரு 150 கிராம் வெயிட் வரும். ஸோ ஒரு 6 காடை அப்படிங்கும்போது ஒரு 700 900 கிராம் வரைக்கும் டோட்டல் ஆவரேஜ் வெயிட் இருக்குது. ஸோ 6 பீஸ் காடை போட்டு தான் இந்த நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ முதல்ல இந்த காடை பிரியாணி இந்த காடையை மேரினேட் பண்ணுறதுக்கான அந்த மசாலா பொடி அரைச்சிக்கலாம். இந்த மசாலா பொடி தயார் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஐட்டம் தான். ஒரே ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்பூன் குறுமிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கொஞ்சமான அளவுகள் எடுத்து அரைக்கும்போது மிக்சியில் அரைப்பட முடியாது. அதனால் இடித்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுறதால ஓட்டிக்கலாம். அல்லது இஞ்சி பூண்டு வந்து நம்ம 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி வந்து இந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். அதில் வந்து பாதி இஞ்சி பாதி பூண்டு எடுத்து அது கூட இது நீங்கள் சேர்த்து அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 50 கிராம் பூண்டு 50 கிராம் இஞ்சி இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுத்துக்கலாம். எடுத்து வச்ச அந்த மசாலா பொடியை வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்செடுத்துக்கிட்டோம். ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்குது அந்த பட்டை இலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்தும்போது. வரமிளகாய் ஏன் இதில் சேர்த்துருக்கோன்னா அந்த வரமிளகாய் காரமும் அந்த காடையில் நல்லா ஏறணும் அப்படிங்கிறக்காக தான். இப்போ வந்து நம்ம காடையெல்லாம் மேரினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு 6 காடை எடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக காடையை நல்லா கழுவி நம்ம ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஃபில்டர் வந்து இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ வந்து தயிர் வந்து பிரியாணிக்கு நம்ம 200 கிராம் சேர்ப்போம். அதில் 100 கிராம் வந்து இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம். அந்த 100 கிராம் தயிரும் இந்த மசாலாவும் போட்டு இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். மிதி தயிரை நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 50 கிராம் உப்பு சேர்த்துவோம். அதில் வந்து ஒரு 20 கிராம் உப்பை இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு காடையை எடுத்து மசாலாவில் பிரட்டி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி செஞ்சு இந்த காடையை அந்த தண்ணியில் மசாலாவில் சேர்க்குற வரைக்குமே நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு தயிர் மசாலா எல்லாமே நல்லா போட்டு பிரட்டி வச்சிட்டோம். ஸோ காடையை நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ எடுத்துருக்க அதே சட்டி, அதுக்கு நல்ல சரியான அளவு மூடி. ஸோ சட்டி தூக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த காடை பிரியாணிக்கு வந்து காடை வந்து சிக்கன் அளவுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் விடாது. ஸோ 200 225 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து நிறைய ஆயில் வந்து விடும். ஸோ அந்தளவுக்கு காடை வந்து விடாது, காடையில் வந்து ஃபேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஆயில் இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 225 ml ஆயிலும் ஒரு 50 ml நெய்யும் சேர்க்க போகிறேன். நெய் வந்து கடைசியாக தம் உடைக்கும் போது ஆயில் வந்து முதல்ல இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்துட்டோம். இப்போவும் போல் தாளிக்கிறதுக்கு சும்மா 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஏலக்காய் கிராம் ஆட் பண்ணோன்னே 300 கிராம் பெரிய வெங்காயம் ரஃப் கட்டிங் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம், புல்லட் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்ச உடனே ஊற வச்சிடலாம். ஊற வச்சிங்கன்னா நம்ம இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே மசாலா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த அரை மணி நேரம் அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். புல்லட் ரைஸை பொறுத்தளவுக்கு அரை மணி நேரங்கிறது ஒரு 45 ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அரிசி வந்து இப்போ நம்ம ஊற வச்சிருத்தலாம். அரிசி ஊற வைக்கிறது எப்பவும் போல் 2 கழிநீர், அதாவது 2 தண்ணி அலாசி கீழே ஊற்றிடுறீங்க. இன்னொரு அந்த 2 தண்ணி அலாசியும் ரொம்ப குழப்பம் தண்ணி இருக்குன்னா 3வது தடவை அலசி கீழே ஊற்றிட்டு 4வது தண்ணி நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும்போது நிறைய தண்ணியோடு ஊற வைங்க. வெங்காயம் வந்து இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி, அதாவது நாட்டு பூண்டு 100 கிராம் 100 கிராம் இஞ்சி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் எடுத்து மேரினேஷனுக்கு போட்டோம். மீதி இருக்க இஞ்சி பூண்டு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசப்படுற அளவுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம், அதோட கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை. இப்போது நம்ம தயிர் 200 ml எடுத்து வச்சுருந்தோம், அதில் 100 ml மேரினேஷனுக்கு போட்டோம், மீதி 100 ml தயிர் சேர்த்தோம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 கிலோவுக்கு 50 g உப்பு, அது 20 g உப்பு வந்து நம்ம மேரினேஷனுக்கு போட்டோம், மீதி 30 g உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து 1 கிலோவுக்கு 10 g. அப்புறம் காடை பிரியாணி அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்லாம், ஒரு 12 g சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதில் வரமிளகாய் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் ஒரு 8 g, அதாவது ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ காடையில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதில் நம்ம வரமிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா இந்த மசாலாவை வேக விட்டுடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், பட்டையலக்காய் தாளிக்க போட்டிருக்கோம், பொடி கொஞ்சம் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சி மேரினேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து சேர்க்கலை. பிரியாணி மசாலா பொடி நம்ம யூஸ்வலாக எல்லா பிரியாணிக்கும் ஆட் பண்ணுவோம், இதில் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போது மசாலா எல்லாமே உன்னோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காடை பீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காடையை நம்ம இதில் சேர்த்துட்டோம், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காடையை சேர்த்த உடனே லெமன் ஜூஸ், அதாவது ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நல்ல புளிப்பு சுவையை கொடுக்கும், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் பார்த்துக்கும். அதே சமயத்தில் ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இந்த லெமன் போடுறதுனால கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம காடை அப்படிங்கிறதுனால காடை மற்றும் சிக்கன் பிரியாணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து முன்னாடியே லெமன் ஊற்றிடணும். மட்டன் பிரியாணிக்கு லெமன் முன்னாடி ஊற்றிடக்கூடாது, மட்டன் வேக லேட் ஆகிடும். கண்டிப்பாக இதில் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, காடையை வந்து வெட்ட தேவையில்லையான்னு சொல்லி. காடை உங்கள் பிரியம், நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போடனா போடலாம், ஏன்னா காடை இருக்கிறதே ஆல்ரெடி சின்ன சைஸ் தான், இதில் போன்ஸ் தான் நிறையா இருக்கும், அதனால் நாங்கள் முழுசாக அப்படியே போட்டிருக்கோம், பிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி இது பண்ணுறதுனால மசாலாவும் எல்லா பக்கமும் இறங்கிடும். ரெண்டாவது, இந்த அனல்லையே இந்த காடையை வெந்துடும், இது இல்லாமல் அரை மணி நேரம் தம் விடுவோம், அந்த தம் விடுறதுலையும் அந்த மீட் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ அதனால் காடை வந்து நாங்கள் முழுசாக போட்டிருக்கோம். அதே மாதிரி பிரியாணியில் மிளகு சீரகம்லாம் சேர்த்து நல்லா இருக்குமான்னு சொல்லி டவுட் வரும் உங்களுக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த ஃப்ளேவர் எந்த விதத்தில் இந்த பிரியாணியை பாதிக்காது. எப்போவும் நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம காடை பிரியாணி அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெகுலர் பிரியாணியிலேருந்து ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு மெத்தட், ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ காடை எல்லாமே நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம். இந்த மசாலாலாம் எண்ணெய் கக்கி மேலே வந்துருச்சு. இந்த சமயத்தில் உலைக்கு நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி நான் இன்னைக்கு வந்து சேர்க்க போகிறேன். புல்லட் ரைஸ் நார்மலாக சீரக சம்பா பாசுமதியை காட்டிலும் நல்ல தண்ணி இழுக்கும், ஒன்று. ரெண்டாவது, நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோம், அதனால் 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே சீரக சம்பா பாசுமதியாக இருந்தால் தண்ணி அளவு மாறிபடும். நம்ம இன்னொரு நாள் சீரக சம்பா பாசுமதி அரிசிலும் இது எப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மசாலா தண்ணி காடை இந்த உலை வந்து நல்லா கொதித்து வரட்டும், இதுக்கு அளவான முடிவு போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அரிசியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அரிசியும் எப்போவுமே ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் களையக்கூடாது, ஊற வச்சதுக்கப்புறம் களைஞ்சிங்கன்னா பச்சை அரிசி கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ முன்னாடியே நம்ம கல்நீர் விட்டுட்டோம், இப்போது அதை ரொம்ப போட்டு கழியாமல் நீட்டாக தண்ணியை மட்டும் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போது உலை நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம மூடியை தந்துடலாம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம முன்ன போன வீடியோலே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் இந்த மசாலா தண்ணி வந்து சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா மேலே தம் போடுறதுக்கு, மேலே வந்து நம்ம எந்த விதமான ஹீட்டும் வைக்க போகிறதில்ல. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதாவது அந்த சூடான தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றணும்னு சொன்னால் மேலே வந்து உங்களுக்கு அரிசி நிற்காது. அதுமாதிரி ரொம்ப நிறைய எடுத்து ஊற்றிடாதீங்க, நிறைய எடுத்து ஊற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே குழஞ்சி போயிடும் சாதம். அதனால் கொஞ்சமாக ஒரு 5-6 கரண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு வடித்து எடுத்துருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம்.
அரிசி நம்ம போட்டோம். போட்ட உடனே மெதுவாக ஒரு கலர் கிளறிக்கலாம், ரொம்ப வேகமாக கிளறிடாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டெடுப்போம், நல்லா அந்த அரிசி வந்து தண்ணியெல்லாம் இஞ்சட்டும். ஸோ ஒரு மூடி போட்டெடுத்து இப்போ வந்து ஒரு யாவு கட்டிடுச்சு, ஓப்பன் பண்ணி இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட இந்த அரிசி தண்ணி எல்லாமே இஞ்சிருச்சு. இந்த சமயம் இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒருவேளை பத்திரம்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது தடவை ஒரு மூடி போட்டு எடுத்துக்கலாம். அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது தம் விட்டுடலாம். இல்லை அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாப்பாடு அந்த சாப்பாடு ஆகிடுச்சு, பதம் ஆகிடுச்சுன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு விடுங்க, அப்போ தான் அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அரிசியும் கரெக்டான இதில் தான் இருக்குது. இன்னும் ஒரு தடவை மூடி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் விட்டுடலாம். தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஆல்ரெடி இப்போ சொல்கிற மாதிரி பக்கத்து அடுப்பி பற்ற வச்சுக்கோங்க. இந்த அடுப்பு ஏன் பற்ற வைக்கிறேன்னா அந்த மூடியை சும்மா சூடு பண்ணி மேலே போட போகிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஆவி கட்டி நல்லா தம்மாக இருக்கும், மேலேயே சூடாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். அந்த அரிசியும் அந்த தண்ணி இருக்கிறதும் சொத சொதன்னு லெவலாக கரெக்டாக இருக்கணும். இதுதான் இந்த ஒரே தம்மில் செய்யக்கூடிய இந்த பிரியாணியில் வந்து இதுதான் வந்து மெத்தட். இப்போது நல்லாவே தண்ணி சுண்டிருச்சு, ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு இதிலேருந்து எல்லாமே சரியாக மட்டம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நம்ம மட்டம் படுத்திட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க இந்த சிம் அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த மூடியை இதில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்து இந்த தண்ணியை ஊற்றின உடனே இந்த மூடியை தூக்கி மேலே போட்டுருங்க. நம்ம மேலே ஊற்றிருக்க அந்த சூடான தண்ணிக்கும் இந்த சூடான தட்டுக்கும் சேர்த்து தம் வந்து நல்லா ஆயிடும். இந்த சின்ன அடுப்பு நம்ம ஏன் பற்ற வச்சுருக்கோன்னு சொன்னால், இப்போது இந்த பெரிய பர்னரில் சிம்மில் வச்சு நம்ம விட்டோன்னு சொன்னால் கீழே அடி பிடிச்சிரும், ஏன்னா நம்ம தோசை தவா அதெல்லாம் எதுவுமே வைக்கல, டைரெக்டாக அப்படியே தம் விட்றோம். இந்த சின்ன பர்னரில் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படிங்கிறனால அப்படியே தூக்கி நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த தட்டு நல்லா சூடாகிடுச்சு, இப்போ தட்டை தூக்கி மேலே மூடி இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்க, ஏன்னா மேலே நம்ம சூடாக தட்டு போட்டிருக்கோம், அந்த ஆவி வந்து நல்லா கட்டணும், கட்டினா தான் அரிசி வந்து நல்ல பதமாக வரும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா ஆவி கட்டின உடனே நல்லா சவுண்டு வரும், நல்ல ஆவியும் வெளியே போகும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே தூக்கி இந்த சின்ன பர்னரில் சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் தம் விட்டு எடுத்துக்கலாம். மேலே வெயிட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க, நான் என்னோடய அஞ்சரை பெட்டியை மேலே வெயிட் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தம் விட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆவியும் வெளியே வருது. இப்போ ஒரு நிமிஷம் வேகமாக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தம் உடச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு 50 ml நெய் முட்டுதலை சேர்த்துக்கலாம். வாசமே நல்ல மனமாக கம கமன் இருக்குது. ஸோ இப்போது இந்த காடை பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த சூப்பரான காடை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம முழு காடையாக போட்டது 2 அரைப்பாதியம் எல்லாமே பீஸ் எல்லாம் கலண்டு வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல சாதம்லாம் நல்ல பொல பொலன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. காடை பிரியாணி இன் புல்லட் ரைஸ். காடை பிரியாணி நம்ம ரெகுலராக செய்கிற பிரியாணி காட்டிலும் நம்ம அந்த காடையை மேரினேட் பண்ணி அந்த மசாலா அரைச்சி போட்டதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. இந்த மிளகு சீரகம் பொதுவாக வந்து நல்லா பிரியாணியில் மிளகு சீரகமானு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக இருக்குது. காடையும் நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ மேரினேஷன் பண்ணதுனால இந்த காடையோட பீஸ் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. அந்த நெய் நம்ம கடைசியாக ஊற்றி தம் உடச்சதில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான காடை பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோ கூட உங்களை நாங்கள் சந்திக்கணும். நன்றி.